ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லவ்லி டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி என்ன வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா, நாகூரில் ஃபேமஸான ஒரு ஸ்வீட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்ன ஸ்வீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்ரூட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் இன்னும் சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணலைன்னா, கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது ஆல்னு காட்டும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து தம்ரூட் செய்கிறதுக்கான தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். பால் காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன், ஒரு கப்பு வச்சுருக்கேன். நெய், அப்புறம் ஒரு கப்பு வந்துட்டு ரவா எடுத்து வச்சுருக்கேன், வறுத்து எடுத்து வச்ச ரவா, ரோஸ்டட் ரவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 8 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம் ஊறி வச்ச கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 2 ஸ்பூனாவது 3 ஸ்பூன் அவ்வளோதான் போதும் நான் செய்கிற அளவுக்கு. இது 1 கப்பு அப்படின்னா இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட போதும். நல்லா ஊறணும், ஊறி நம்ம வேக வச்சு அரைக்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து காலையில் வந்து முந்திரி ஊற வச்சேன், இப்போ நைட்டு தான் நான் வந்துட்டு செய்கிறேன். நான் வந்து ஒரு 4-6 முந்திரி ஊற வச்சேன். நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லா அதையே உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாதாம், பாதாம் வந்து நிறையா எடுத்து அதை வந்து தோலை வந்து நீக்கிட்டு நான் வந்து அரைச்சிக்க போகிறேன். அதுக்கப்புறம் உப்பு, இனிப்புனாலே நம்ம வந்து லைட்டாக ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டு சேர்ப்போம். அதனால வந்துட்டு ஒரு பிஞ்ச் வந்து நான் சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். ரவ்வா 1 மடங்கு அப்படின்னா சர்க்கரை வந்துட்டு 2 மடங்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் அந்த ஸ்கின் எல்லாம் வந்து உரிச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் பாதாமை வந்து 8 மணி நேரம் ஊற வச்சா மட்டும்தான் அது வந்து உரிக்க முடியும், இல்லைன்னா உரிக்க முடியாது. செத்திக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் வேஸ்ட்டு, ஏன்னா வந்து பாதாமும் கொஞ்சம் விந்திருக்கணும், ஊறி இருக்கணும். அதனால நீங்கள் வந்து 8 மணி நேரம் நைட்டு நீங்கள் வந்து ஊற வச்சுட்டு படுத்துட்டிங்கன்னா காலையில் செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஈஸியாக உங்களுக்கு இந்த ஸ்வீட் வந்து செஞ்சிடலாம். கேஸ் பற்ற வச்சு அதில் வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சுருக்கோம்ல கடலைப்பருப்பு, அதை நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டுட்டு நல்லா வந்து வேக வச்சிடலாம். இப்போ வந்து கடலைப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து மிக்சி ஜாரில் வந்து மாற்றிக்கலாம். கடலைப்பருப்பையும் மிக்சி ஜாரில் வந்துட்டு மாற்றிக்கிறேன். இப்போ வந்து இது சேர்த்தாச்சு. அடுத்தது முந்திரியை வந்து நல்லா கழுவி ஊறி இருந்த தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு திருப்பி ஒரு டைம் வாஷ் பண்ணி அதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் போட்டுக்கிறேன். அடுத்தது அதேமாரி தான் பாதாமையும் திருப்பி ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ஊறின ஸ்மெல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபுல்லுமே நான் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன், அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு சாஃப்டாக அரைச்சாச்சு. இன்னுமே செய்ய ஆரம்பிச்சிடலாம். நல்லா வந்து குறக்கறன்னு அரைச்சிடாதீங்க, சாஃப்டாக அரைங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் ஹீட் ஆகட்டும். இப்போ வந்து இதில் நான் வந்து ஒரு அரை கப் பால் ஊற்றிக்கிறேன். ஒரு அரை கப் கிட்ட நான் பாலில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா வந்துட்டு இப்படி சைடில் வருது இல்லை முட்டை, அந்த வர டயத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கப் ரவா எடுத்து வச்சுருக்கேன்ல, அதை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விடுங்க, இல்லை கட்டி பிடிச்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதுக்கு தவந்தாப்பில், அந்த பாலுக்கு தவந்தாப்பில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வேகட்டும். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய், அதை நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் சுகர் எடுத்து வச்சுருக்கேன், சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சுகர் போட்டோன்னா நல்லா பாகு மாரி வர ஆரம்பிச்சிடும், நீத்துரும்.
அதுலேயும் வேகும். அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன், ஏன்னா வேகமாக வச்சுருந்தோன்னா கெட்டி பிடிச்சி. இப்போ வந்து ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எந்த கலர் இருக்கோ அதை போட்டுக்கோங்க. ப்ரௌன் கலர் தான் நல்லாயிருக்கும், நான் ரெட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரெட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரிஜினல் கலர் மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணணுன்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல விழுது, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து அதில் ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப யூஸ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரே தடவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கரையாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூனாக எடுத்து நல்லா வந்து மிச்சி விட்டுக்கோங்க. இப்போ நான் சிலமை சேர்த்துட்டேன். லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கீ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதையும் போட்டுட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கிளறுறோமோ அதுக்கு தகுந்தாப்புல அது வந்து பதம் வரும், ஒட்டாமல் வரும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரிஜினல் கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பூஸ்டர் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கலந்து ஆட் பண்ணிக்கோங்க, ஒரிஜினல் கலர் மாதிரியே வந்துடும். நான் வந்து ரெட் கலர் தான் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ரெட் கலர் வந்துட்டு போட்டிருக்கேன். இப்படி தான் இருக்கும். இப்போ வந்துட்டு தம்ரூட் ரெடி ஆகிடுச்சு. தம்ரூட் எங்கே ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா நாகூரில், நாகப்பட்டினத்தில் இருக்கிற நாகூரில் ஃபேமஸ்ஸு. இது நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துட்டு நமக்கு வந்துடும். இது நான்ஸ்டிக்கில் பண்ணிங்கன்னா உடனே வந்து நமக்கு ஒட்டாமல் வந்துட்டு வந்துடும். இது வந்து ரொம்ப சாதாரண பேன் அப்படிங்கிறதுனால லைட்டாக வந்து ஒட்ட தான் செய்யும். இதே நான்ஸ்டிக் அப்படின்னா நீங்கள் ஒட்டவே ஒட்டாது. இங்கே பாருங்கள் எப்படி சுருண்டு வந்துட்டு இப்படி தான் வரணும். இப்படி தான் வரணும். இப்படி வந்தால் தான் நல்ல பதம், நல்ல பதத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். இப்படி கிளறும்போது எல்லா வேவ்லேயும் வரணும். ஸோ ரெடி ஆகிடுச்சு. நாகூரில் ஃபேமஸான தம்ரூட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. சுட சுட தம்ரூட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இது வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். அப்படி ரெஜமாக ஒரிஜினல் கலரோட அப்படி அதே டேஸ்டோட வந்து எனக்கு வந்திருக்கு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.